ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சாயக்கலை. நம்ம சாயக்கலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான, சர்ப்ரைசிங்கான, ஜாலியான, சந்தோஷமான இப்படியான நிறைய இதில் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. அதுதான் நீங்கள் நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஷோவில். அப்படி என்ன சந்தோஷமான ஜாலியான அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2015 துல்கர் சல்மான் பார்வை ரெண்டு பேர் சேர்ந்து நடித்து வெளியான படம் தான் சார்லி. இந்த படம் வந்து மலையாளத்தில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம். ஃபீல் குட் மூவிஸில் இந்த படம் கண்டிப்பாக லிஸ்ட்டில் இருந்தே ஆகும். ஸோ அந்த மாதிரியான படம் இது. இந்த படத்துக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் செம ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த சார்லின்ற கேரக்டருக்காகவே நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இன்னும் ஸ்டேட்டஸ் எடுத்துகிட்டு போட்டுட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூபாக எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த படத்தில் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு ஃபீல் குட்டை கொடுக்குற மூவினே சொல்லலாம் சார்லி. இந்த படத்தை தான் தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போயோ சொன்னாங்க. சரி, அது வந்து அவ்வளோ அஃபீஷியலாக வரலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க. ஆனால் இப்போ தான் சர்ப்ரைசிங்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போச்சு, அதுவும் முடிஞ்சிச்சு. இந்த படம் வந்து இப்போ எப்போ ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அமேசான் பிரைம் வீடியோவில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டேட் வந்து ஒன்றும் எதுவுமே சொல்லலை. எல்லாருமே வந்து செம ஷாக் ஆகிட்டாங்க. இந்த படம் பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கும் வரல, டீசரும் வரல, எதுவுமே வரல. அப்புறம் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சுருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாறான்னு வச்சுருக்காங்க. படத்தில் கேஸ்டிங் யாரும் பார்த்தீங்கன்னா வேறு யாரும்லாம், நம்ம எவர் கிரீன், சாக்லேட் பாய், மேடி தான் ஹீரோயின் யாரும் பார்த்தீங்கன்னா சர்தா ஸ்ரீநாத் அவங்க நடிச்சிருக்காங்க. டேரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா திலீப் குமார், புது டெபியூட்டன் டேரக்டர். மியூசிக் யாரும் பார்த்தீங்கன்னா ஜிப்ரான். இந்த படம் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அது எப்போ என்னைக்கு அப்படின்ற டேட் மட்டும் தான் சொல்ல. ஹோப் நல்லா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரீமேக். ஏன்னா சார்லியில் வந்து எல்லாருமே அங்கே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. துர்கா சல்மானாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், மியூசிக் எல்லாமே டோட்டலாக வந்து வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்லையும் அந்த மாதிரி தான் அந்த ஃபீலை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆன டேட்லாம் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த படமும் வேறு லெவலாக தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேடி கண்டிப்பாக வேறு லெவல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான டாக்ஸ்லாம் பார்க்கணும், நம்ம ஜாகர சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல, ஒரு பில் பட்டன் ஆகிட்டோம், அலைட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமே ரெண்டு விடைபெறார். நான் உங்கள் மாதவன் ஆர் மேடி. எப்படி பிடிக்குதோ அப்படி சொல்லுங்க. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே கியூட், பை ஆய்ஸ்.